2011ல எல்லா கட்சியுமே வந்தாங்க தொலை தேடி. அவர் நினைச்சிருந்தா 2011லயே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து 55-56 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தார். இதை பார்த்தோன்னே அக்கா வந்து இந்த தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும். கேப்டன் நம்ம கூட இருப்பார். தமிழ் உலகத்தில் இருக்கின்ற 15 கோடி தமிழர்களுடைய ஒரே தலைவர் நம்ம கேப்டன் தான். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு முகவரி கொடுத்த கேப்டன் அவர்களுக்கு இன்னைக்கு நினைவு அஞ்சல். நான் பேசுகிறோம்னாக்கா எவ்வளோ பேசலாம். ஒரு ரசிகராக இருக்கும்போது அவர் எப்படி ரசித்தார் அது பேசலாம். திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மாமாவாக வந்த பிறகு கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆகுது. எவ்வளோ பேசலாம். கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்றுக்கொண்ட தலைவராக கிட்டத்தட்ட 18 வருஷம். எவ்வளோ பேசலாம். திரைப்பட தயாரிப்பாளராக எவ்வளோ பேசலாம். நான் ரொம்ப பேச போகிறதில்ல, ரெண்டே விஷயம் சொல்ல பேச போகிறேன். நான் 2011ல் நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தோம். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மாவட்ட காலத்து தெரியும். அப்போ வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் நம்முடைய தலைமை கழகத்துக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மையாருடைய உருவம் வெளியே எல்லாம் கொளுத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டனை பார்த்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்லாமே. அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா, கேப்டன் உங்கள் தலைமையில் நம்ம ஒரு அணி அமைச்சு எலெக்ஷன் சந்திப்போம் அப்படின்னு. அப்போ நான் கூட இருந்தேன். கேப்டன் சொன்னார், நான் அம்மையாக இருக்கிற வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால் கண்டிப்பாக நான் பின் வாங்க மாட்டேன் அப்படி சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் 2011 நம்ம போட்டி போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்தாங்க. நம்ம எதிர்கட்சி ஆகணும். இது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க. அது வந்த வாய்ப்பை அன்றைக்கி 2011ல் எல்லா கட்சியுமே வந்தாங்க தலைவர் தேடி. அவர் நினச்சிருந்தா 2011லே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார் அவர். ஆனால் அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார் அவர். அதே போல் நான் வந்து ரசிகர்கள் பார்க்கும்போது பல முறை பேசியிருக்கிறாங்க. இலங்கை பிரச்சனைக்கோசம் வந்து டி நகரில் உண்ணாவிரதம் இருந்த கேப்டனாக்கோ நான் போய் ஒரு சாலை போட்டேன், மாலை போட்டேன் நான். அதுக்கு பிறகு 1990ல் வந்து என்னோடய சகோதரியே திருமணம் செய்வார் எனக்கு தெரியாது. திருமணம் முடிஞ்சது அப்போ நான் மாலை போட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய தயாரிப்பாளராக்கி வல்லரசு படத்தில் தயாரிக்க வாய்ப்பு கொடுத்து அந்த முதல் நாள் படப்பிடிப்புக்கு ஒரு மாலை போட்டு சந்தோஷப்பட்டேன் நான். எனக்கு இந்த டிசம்பர் 28 எனக்கு பிடிக்காத நாள் வந்து டிசம்பர் 28. அன்னைக்கு காலையில் எங்கள் சகோதரி வந்து ஒரு நான் ஒன்றும் ஆக்சுவலாக அழுது பெருசாக வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் இங்கே தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார். அவர் கட்சி ஆரம்பித்து 18 வருஷம் நான் அதிகமாக இருந்த இடம் இந்த இடம் தான். கட்சி ஆரம்பித்த உடனே எடுத்தோம், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ஆஃபீஸ் கிடையாது, நான் இப்போ எங்கே உட்காருவாடினாரு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 25 நாளில் ஒரு ஆஃபீஸ் கட்டினேன். நான் என் நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கட்டினேன் ஃப்ரெண்டில். அப்போ எங்கள் கல்யாண மண்டபம் இருந்தது. புப்பச்சியில் வந்து கல்யாண மண்டபம் ஆஃபீஸில் உட்காந்துப்பார். நான் பார்த்த கேப்டன் கட்சி அமைச்சாச்சு, அவ்வளோ ஒரு தலைவர் எங்கே உட்கார வர அவர் சொன்னார், எங்கே போகிறது புள்ளில என்ன வாடகை இடம் பிடிக்க மாட்டேன்னா. நான் சொன்னேன், இருங்க 20 நாள் டைம் கொடுங்க. கரெக்டாக ஒரு மாதத்தில் கட்சி ஆஃபீஸ் ஃப்ரெண்டில் ஒரு ஷெட்டில் போட்டு கட்டி ஆரம்பித்தோம். அவர் என்ன நினச்சா தெரியல,
மறுநாள் ஆமோசந்தன் வந்தார், கேப்டன் வந்தார், ஆஃபீஸ் வர வச்சு இன்னிலிருந்து கட்சியில் இருக்கிற எல்லா வேலையும் நீ பார்க்கணும் அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டார். எனக்கு எனக்கு நான் வல்லரசுக்கு கேப்டன் சிங்கி கேஸ்ட்டு மேலே ஆஃபீஸு கீழே ரசிக்க மாட்டோம். ராமசந்திரன் அவர்கள் எல்லாம் சொல்லுவார், பாப்பா எல்லாம் பேசுவோம், எல்லாம் ரசிக்க மாட்டதே நாங்கள் ரொம்ப இன்னும் ஆக மாட்டேறாங்க. அப்போ தான் கொடியை நம்ம வல்லரசு படத்தில் கொடியை அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அந்த கொடியை அறிமுகப்படுத்துவது நான், இப்போ நம்முடைய மறைந்த பொதுச்சர் ராமசந்திரன் அவர்கள், நம்முடைய பழைய கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் பக்தர்கள், நாங்கள்லாம் சேர்ந்து அந்த கொடியை அப்போ அறிமுகப்படுத்துவோம், ரசிக்க மாட்டோம் கொடி. அப்போ வந்து இந்த ராமகிருஷ்ணன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நீ கூட அண்ணனு கூட வந்து எல்லா வேலை போகணும் அப்படின்னு இருக்கு கட்டளிட்டார் 2005. அப்போ வந்து பார்த்தசாரதி இன்னும் ரெண்டு பேர் கட்சியில் இல்லை போயிட்டாங்க, அவங்க இவங்க ரெண்டு பேர் கூட வச்சு நீ எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு உத்தரவு போட்டார் எங்களுக்கு. அந்த 2005 கேப்டன் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் டூர் போயிட்டார் எல்லா ஊர்லேயும். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து 56 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தார். அதில் ஒரு டெம்போ ட்ராவல் ஊட்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதெல்லாம் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்போ ட்ராவல் பின்னாடி போனவருக்கு உடனே அமிச்சு எல்லா ஊரும் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஏன்டா எங்கள் ஊருக்கு வரான், வர வேணாம் கொடி காட்டுவாங்க. இங்கே எப்படி அவன் நடக்கணும், அந்த காலத்தில் கேப்டன் வரலைன்னா ரோட்டில் இருக்கிற டியூபெட்டில் உடச்சிருவாங்க. எங்கள் ஊர் கேப்டன் வரணும் வரலன்னா டியூபெட் மொத்தம் அடிப்பாங்க. அந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான், எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான். அந்தளவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அன்றைக்கி மக்கள், தமிழக மக்கள் நம்மளுக்கு. நான் ஒரே அவனை கேப்டன் சொன்னேன், தமிழ்நாட்டில் எதிர்ப்பு புதுசாக எப்படி வேட்பாளர் கேப்டன் போடுவார்னா பேசுவார், இப்போ இன்னைக்கு மாவட்டத்தை போகிறேன் வேட்பாளர் கொடுக்கும் ரிலீஸ் பண்ணுவோம், கேப்டன் அந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவார். அது மாதிரி 230 தொழில் நான் வேட்பாளர் அறிவித்தோம். அப்போ நான் கேப்டன்கிட்ட சொன்னேன், இப்போ கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போகணும், டெய்லி பிரியாணி முடிஞ்சால் பிரியாணி போடுங்க, இல்லை சாப்பாடு போகணும், எல்லாருக்கும் கட்டளிட்டாங்க. அப்போ கேட்டவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, முடியாத்துல எங்கள் சொந்த ஊர் முடியாத்துல போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து பிரியாணி போட்டோம், சாப்பாடு போட்டோம். அது செலவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சரூபா. நான் கேட்டன் சொல்கிறேன், இது செலவு பண்ணுறோம், நம்ம ஏன் ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சிருமே அப்படின்னு, நான் ஜெயிச்சு கொண்டு ஓட்டு போன நான் சொன்னப்போ. அப்போ வந்து விருதாச்சு நம்மளுடைய வெங்கடேஸ்வரர் அவர்கள், வெங்கடேசனு, பண்டுட்டியார், இது மாதிரி கிட்ட முருகேசனு, இளங்கோ, பார்சாரணி, இது மாதிரி ஒரு 10 சொன்னால் ஒரு 25 தொழிலில் வந்து ஓட்டுக்கு 50 ரூபா ஓட்டு தருவோம், அப்போ காசு தர கலாச்சாரம் கிடையாது, 50 ரூபா ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு. இதை பார்த்து கோவப்பட்டார் கேப்டன், காசு தரவே கூடாது, நீ தொண்டனுக்கு சாப்பாடு கொடுப்போம், ஆனால் 50 ரூபா கொடுத்துருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு கிட்டத்தட்ட 30 MLA நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு போனோம், ஜெயிச்சிருப்போம், ஆனால் கேப்டன் உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் 2016 சத்தியம் வச்சார் உளுந்தூர்பேட்டில், நான் காசும் கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னு. இது நமக்கு அரசியல் தெரியல, அரசியல் தெரிஞ்சிருந்தா 2006 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதி நம்ம வெற்றி பெற்றிருப்போம், நமக்கு தெரியாது அன்றைக்கி, அது நமக்கு தெரியாது. இதுவும் இது மாதிரி செய்யும் போடுறதில்லை நம்ம, ஏன்னா தலைவர்கள் வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு. நான் அது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாம் வந்து 22 காலில் வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க, காலைல 5 இருக்கும். இது மாதிரி பல முறை அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போவோம் வருவோம் எனக்கு. அதே மாதிரி தான் நான் போகிறேன் அன்றைக்கி, நான் போன 28 காலைல ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க உள்ளே, நான் உள்ளே நானும் என் மனைவி உள்ளே போகிறோம். எனக்கு தைரியம் தான், அது உள்ளே இருக்காது அவர் அப்படின்னு, நான் உள்ளே போகிறேன். நான் என்னை பார்த்தோன்னே அக்கா வந்து அப்புறம் 6:10 டாக்டர் சொல்றது கேப்டன் முடியும் நம்பவே முடியல. ஒரு மணி அப்படியே உட்காந்துட்டோம் ரத்தில், அப்படியே ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டாரிக்க ட்ரை பண்ணல, எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. பாஸ் ஆகிட்ட சொல்லி பாஸ் ஆகி எல்லாம் சொல்லிட்டு பாடிட்டேன். நான் சார் சொல்கிறீங்க, ஆமாம் பாஸ் இருக்கு
எவ்வளோ வருஷம் பசங்க சொல்லுவாங்க நம்ம கேட்ட கூட்டம் போடுவோம் அங்கே போடுவோம் அங்கே வரலாம் ஆனால் நம்ம இதுவாக நிகழ்ச்சி நான் சொல்லுவேன் சத்தியவாய் லைஃப்பில் நடிச்சே போகிறது என் மேல் அவ்வளோ நம்பிக்கை வருது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து அவர் கூட எல்லா பேரும் நான் நீ ஒரு உண்மை சொல்கிறானே 2011 40 சீட்டுக்கு வாங்கி வந்துட்டு அப்படியே என் கீழே கொடுத்தேன் அப்படியே கொடுத்துட்டு வேட்பாளர் போட்டிருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் இது மாதிரி இங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க நானே சொல்ல மாட்டேன் தலை ரெண்டு கொடுத்து 40 வேட்பாளர் போட்டிருந்தார் இது மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாங்களா எனக்கு முகவரி கொடுத்தது அவர் தான் இன்றைக்கி எனக்கு வந்து சுதீஷ்னா யாருக்குமே தெரியாது விஜயகாந்த் மச்சானா எல்கே சுதீஷ் இப்போ விஜயகாந்த் மச்சான் அப்படின்னு எனக்கு குரு எனக்கு அடையாளம் கொடுத்துருவார் எனக்கு எனக்கு எவ்வளோ பேசணும் இருக்கு எனக்கு கடைசியில் வந்து நான் எவ்வளோ மாலை போட்டேன் 22 எல்லாம் சொன்னாங்க உங்கள் மாலை தான் அவருக்கு கடைசி போடணும் அப்படின்னாங்க எனக்கு மனசே வரல எனக்கு 22 போட்ட கடைசி மாலை நான் அவருக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் வாழ்க்கையில் நினச்சி பார்த்தே கிடையாது இங்கேயாவது எவ்வளோ நிகழ்ச்சி அவர் என்ன சொல்லுவார் எனக்கு அவருக்கு என்ன ஒரே அவர் ஏதோ கண்ணில் பார்ப்பார் நான் புரிஞ்சுப்பேன் செஞ்சிருவேன் அதே மாதிரி அவர் தெரியும் இது ஒரு விஷயம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன நினைக்கிறோம் நாங்கள் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கான்னு அதனால் சொல்லுவார் சுதீஷை கொடுத்துருக்க பார்த்துப்பார் இப்படிலாம் என்ன வந்து கௌரவப்படுத்தினார் எவ்வளோ பண்ணார் எனக்கு கள்ளக்குறிச்சியில் 2009 வேட்பாளர் இருக்கிறேன் நான் வந்து ஒரு 3 எனக்கு பிரச்சாரம் வராரு எனக்கு வெயில் காலில் எல்லா தலைவரும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாயந்தரம் 6 தான் கிளம்பி வருவாங்க இவர் காலில் 8 ரெடிட்டார் காலைல போனோம் வாடின்னு நான் சொல்கிறேன் வேணாம் கேட்பேன் வேலை 8 போன கஷ்டமாக இருக்குது வேணாக்கு நீ வண்டியார் நீ வரையே நான் போட்ட மாட்டேங்கிறேன் அது மாதிரி 8 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வரைக்கும் 10 அது கள்ளக்குறிச்சி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் 10 அதாவது 7 போகிற இடத்துல நாங்கள் 10 போவோம் அதுக்கப்புறம் மைக்கெல் ஆஃப் பண்ணிவிட்டு 10 12 வரைக்கும் சும்மா கை காட்டிட்டு வருவார் இது மாதிரி பிரச்சாரம் நான் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் இப்படி தான் நம்முடைய வேட்பாளர்களுக்கு கட்சிக்கோசம் கஷ்டப்பட்ட தலைவர் நம்ம தலைவர் தான் இப்போ எந்த தலைவரும் இருக்காது எல்லாம் 6 ஆனால் நம்ம தலைவர் காலை 8 ஆரம்பித்து 12 வரைக்கும் கட்சிக்கோசம் உழைத்த ஒரு தலைவர்னால் நம்ம தலைவர் தான் வேறு யாருமே கிடையாது நான் வேணாம் சொல்லுவேன் வேணா கேப்டன் நீங்கள் விட்டு போதும் இல்லை நான் வந்து தொண்டர் சந்திக்கணும் அப்படின்னு இது மாதிரி இவ்வளோ விஷயம் 2014 சேலை அரசியலில் அவரால் முடியவே முடியல பரவாயில்ல பிரச்சாரம் வர்றதுக்கே முடியல நாங்கள்லாம் யாருமே வேணாம் சொல்கிறோம் இல்லை வண்டியில் ஏறி போட்டு கேட்டாரங்க இந்த அளவுக்கு எவ்வளோ பேசியும் போகலாம் இந்த தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும் கேப்டன் நம்ம கூட எடுப்பார் தமிழ் உலகத்தில் இருக்கின்ற 15 தமிழர்களுடைய ஒரே தலைவர் நம்முடைய கேப்டன் தான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இவ்வளோ பேர் கட்சியை நம்ம கையில் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவருடைய பேரும் புகழத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவர் எந்த எண்ணத்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இருந்து செய்ய முடியும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்